إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين. رمضان வந்து விட்டால் இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் பல கிரந்தங்கள் வருது. إذا جاء رمضان رمضان வந்து விட்டால் فتحت أبواب الجنة சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது. وغلقت أبواب النار நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. وصفدت الشياطين ஷைத்தான்கள் விழுங்கப்படுகிறார்கள். இந்த صفدت الشياطين என்ற ஹதீஸை பொறுத்தவரையிலே மனிதனுக்கு மூன்று விரோதிகள் இருக்கிறார்கள். மனிதனுக்கு மூன்று எதிரிகள் இருக்கிறார்கள். ஒன்று ஷைத்தான், இரண்டாவது மனிதர்களில் உள்ள ஷைத்தான்கள், மூன்றாவது மனோஇச்சை நஃப்ஸ். அப்ப இது ஆதாரம் என்ன? அல்லாஹ் தஆலா நஃப்ஸ பத்தி சொல்லும்போது வமா உபரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரதும் பிசு, நஃப்ஸ் வந்து கெடுதியின் பால் தூண்டக்கூடியது, அதை நாம் பக்குவப்படுத்தி நஃப்ஸுல் முத்துமைன்னாவாக நாம் மாற்ற வேண்டும். எனவே நஃப்ஸ் கெடுதியின் பால் தூண்டக்கூடியது, மனிதனுக்கு எதிரியாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், மனிதர்கள் எங்களுக்கு பாவத்தை காட்டுவார்கள். பாவத்து அதாவது நண்பர்களை பொறுத்து மனிதன் வித்தியாசப்படுவான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அல்லது யுவஸ்விஸ் பி சுதூரின்நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்கள்ல உள்ள சைத்தான்களுக்கு தான் விலங்கிடப்பட்டிருக்கிறது, மனிதர்கள உள்ள சைத்தான்களுக்கு விலங்கிடப்படவில்லை. இது அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான் பீச்சு. அப்ப எனவே நஃப்ஸ் மனிதனை என்ன செய்யும்டா, பாவத்துக்கு தூண்டும், அதுல இருந்து நம்ம நம்மளை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, மனிதர்கள் நல்ல நண்பர்களோட சேரணும், இல்லை என்று சொன்னால் அந்த நண்பன் நம்மளை கெடுத்து விடுவான். இந்த மூன்றாவது சைத்தான்களை அல்ல விளங்கிட்டு இருக்கிறான். சைத்தான்களை விளங்கிட்டாலும், இப்ப உதாரணமாக ஒரு நண்பரோட நம்ம நெருங்கி பழகிறோம், அந்த நண்பர் வந்து நமக்கு நிறைய பாவங்களை நிறைய விஷயங்களை கற்று தந்துட்டார், ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம்டா, நம்ம உடனே அதை விட மாட்டோம். அவர் பழகி தந்த விஷயங்கள் உடனே விட மாட்டோம், கொஞ்ச நாள் போகும். அது மாதிரி சைத்தானோடு 11 மாசங்கள் ஒட்டி உறவாடிய மனிதர்களுடைய அந்த சைத்தான வசாவிஸ்கள் இந்த காலத்திலே இருக்கும். சைத்தானுக்கு விலங்கிடப்பட்டாலும் சைத்தானோடு உறவாடிய அந்த வசாவிஸ்கள் வசுவாசுகள் உள்ளத்திலே ஊசலாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும், அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்வார்கள். அப்ப எனவே இந்த இடத்திலே அல்லாஹ் ஒரு சைத்தான கட்டி போட்டிருக்கிறான், விளங்கிட்டு இருக்கிறான்டா, நாங்க நோம்பின் மூலமாக எங்கட மனோ இச்சைகளையும் கெட்ட நண்பர்களையும் சைத்தானுடைய பழைய ஊசலாட்டங்களுக்கும் நாம் கட்டு போட வேண்டும். அதுதான் நோன்பு, அதுதான் நோம்பினுடைய இலக்கு, அதான் யதார்த்தம், அதனுடைய அந்த யதார்த்தத்தை தான் நாம் நோம்பின் மூலமாக அடைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.